வெல்கம் டு என்எல்எம் வ்ளாக்ஸ் கேப்பிங்க. இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து புதுசாக இந்த பேக்கெட்டில் வருது இல்லைங்க, இது வந்து ஹரிமா த டெலிஷியஸ் பன்னீர் பட்டர் மசாலான்னு போட்டிருக்கு. இதுவும் வந்து ஒரு புது கம்பெனி போல இருக்கு. இந்த ஆச்சி சக்தி வரும்ல அது மாதிரி இந்த ஹரிமான்னு ஒன்று வந்திருக்கு. பட் இது வந்துட்டு இன்னைக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பவுடர் வாங்கிட்டு வந்தேன். எப்பவுமே வந்து வெங்காயம் தக்காளி ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி தான் வாங்கலான்னு பண்ணுவேன் நான். பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் நான் வெளியே போயிட்டு வந்ததுனால இன்னைக்கு இந்த பவுடர் வாங்கிட்டு வந்தேன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. இதோட பேக் சைட் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால், இதில் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க. சுகர், சால்ட், சில்லி, ஜிஞ்சர், கார்லிக், கஸ்தூரி மெத்தி போட்டிருக்காங்க, கார்டமன், பேலீஃப், கோரியாண்டர், ஃபினல், குமின், அதுக்கப்புறம் வந்துட்டு கிளவு, கேஷ்யூ நட்ஸ், ஸ்டார் அனிஸ், மேஸ் அண்ட் நட்மேக்னு போட்டிருக்காங்க. இது எல்லாம் இதில் வந்து ஆட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பவுடர் ஆக்கிட்டுருக்காங்க. இதை பவுடர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரிப்பரேஷன் மெத்தட்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் பட்டர் இன் அ பேன், பட்டர் வந்து ஹீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிளட் ஹரிமா பன்னீர் பட்டர் மசாலா வித் த வாட்டர் அண்ட் பியூர் இன்டு த பேன் சொல்லியிருக்காங்க. வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இதை வந்து பேனில் ஊற்ற சொல்லியிருக்காங்க. குக் அண்டில் த கிரேவி திக்னஸ் அண்ட் ட்ரேஸ் ஆஃப் த பட்டர் இன் சீன் ஆன் த டாப்பு. ஏன்னா அந்த கிரேவி திக்னஸ் வர வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அந்த பட்டர் போட்டோம்ல அதோட மேலே மேலே அதோட லேயர் மாதிரி தெரியும்ல அது மாதிரி வர வரைக்கும் அந்த கிரேவி வந்து குக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெயிட் டில் த கிரேவி ரீச்சஸ் குட் அந்த இது பக்குவம் வர வரைக்கும் அதை வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் பன்னீர் அண்ட் ஹரிமா கஸ்தூரி மேத்தி, மிக்ஸ் அண்ட் குக் ஃபார் 2 to 3 minutes, ஆட் க்ரீம் இஃப் ரெக்வயர்டு அப்படின்னா இது வந்து. அதுக்கப்புறம் பன்னீர் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, 2 to 3 minutes வந்து குக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ஆட் க்ரீம், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து க்ரீம் சேர்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 5th point வந்து ஹரிமா பன்னீர் பட்டர் மசாலா இஸ் ரெடி டு சர்வ், இட் மே கார்னிஷ்டு வித் க்ரீம் அண்ட் கோரியாண்டர் லீவ்ஸ். அதுக்கப்புறம் வந்து ரெடி ஆகிடுச்சாம், ரெடி ஆகிட்ட பிறகு கார்னிஷ் பண்ணிவிட்டு க்ரீம் அண்ட் கோரியாண்டர் லீவ்ஸ் கொத்தமல்லி இலை போட்டு இது பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நான் பவுடர் கரைச்சி நான் வந்து இதில் ஊற்றியிருக்கேன் பாருங்கள். நான் வந்து வெண்ணெய் இல்லை வீட்டில், அதனால் வந்து நெய் ஊற்றியிருக்கேன். இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணிவிட்டு காட்டுறேன், நல்லாயிருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு. இப்போ தான் நாங்கள் ஊற்றினோம், இது வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு உங்களுக்கு வந்து அது எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கலாமே ஞாபகம் வந்தது, அதனால் வீடியோ எடுத்திருக்கேன் நான். இப்போ நான் ஊற்றிட்டு இது வந்து மூடி வச்சிடலாம். அந்த மேலே அந்த லேயர் வர ஃபார்ம் ஆகிற வரைக்கும் இது வந்து வதக்கிட்டு ஸ்லோவில், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து அதை மூடி போட்டுட்டு அதை வந்து நான் வேக விட்டுருக்கேன். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் இது வந்து இப்படி தான் இருக்குது, கருப்பாயிடுச்சு. பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்குது, அந்த பொடியிலேயே போட்ட உப்பு தான், நான் வந்து தனியாலாம் எதுவும் ஆட் பண்ணலை. நம்ம வந்து வெங்காயம் தக்காளி போட்டு பண்ணுறதை விட இது வந்து டேஸ்ட் கம்மி தான் நான் சொல்லுவேன். நம்ம வீட்டில் பண்ணுறது வந்துட்டு அந்த க்ரீன் சில்லி போட்டு அது பேர் என்ன கஸ்தூரி சில்லி காஷ்மீரி சில்லி போட்டு நம்ம பண்ணுறோம்ல அது வந்து டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்குது. இது வந்து டேஸ்ட்டு அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். 10க்கு ஒரு 2 marks ஒன்றா கொடுக்கலாம். பட் இது ரொம்ப ஓஹோ ஆஹா அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. இது தயவு செஞ்சு இதை வாங்கிடாதீங்க, இது வந்து நல்லா இல்லை. இது ஹரிமா த டெலிஷியஸ் பன்னீர் பட்டர் மசாலா, இது வந்து வாங்கிடாதீங்க, இது நல்லா இல்லை, இது மாதிரி பிளாக்காக ஆகிடுது இது. ஸோ அதனால் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். நம்ம வந்து வெங்காயம் தக்காளி அரிஞ்சு போட்டு பண்ணுறது வேறு, இது வந்து அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன எப்படி இந்த டேஸ்ட்டை வந்து நான் எதுவும் பண்ணுறதுனே தெரியல, அதனால் இதை வாங்காதீங்க. நான் ஒன்றும் கொத்தமல்லி போடல இல்லை, அது பாருங்கள் அது கொத்தமல்லியும் போட்டாச்சு, ஆனாலும் எனக்கு என்னவோ இது பிடிக்கல, இது ரொம்ப பிளாக்காக ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு தெரியல, நான் வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இது வந்து டிஸ்பிளே பண்ணால் இப்படி தாங்க இருக்குது, இது வந்து பிளாக்காக தான் இருக்குது. ரொம்ப அந்த
ரெட்டிஷ்லாம் நம்ம இந்த பவுடரில் வந்து எதிர்பார்க்க முடியல. நானும் ரெட் கலராக தான் இருக்கும், நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்து தான் இதை ஓப்பன் பண்ணேன். பட் வந்து டோட்டலி டிசப்பாயின்ட் தான் ஆச்சு. அதை பார்த்துட்டு ரொம்ப ஒன்றும் ஆஹா ஓஹோன்லாம் சொல்கிற மாதிரி இல்லைங்க. இதை தயவு செஞ்சு இதை வாங்கிடாதீங்க. இதை ஹரிமா ப்ராடக்ட்டு பன்னீர் பட்டர் மசாலா, இதை ஹரிமா ப்ராடக்ட் இது ஒன்று தான் நான் வாங்கினேன், இதுவே இப்படி இருக்குது, அதனால் நான் மற்றதெல்லாம் எப்படி வாங்குறதுன்னு தெரியல. ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. எப்பவும் போல் நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சிலாம் போட்டு பண்ணுவோம்ல நார்மலாக, அதையே நம்ம பண்ணிடலாம். இது வாங்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பாய்.